அமெரிக்காவில் ட்ரம்பை சுட்டுக்கொள்வதற்காகவே ஒரு பெரும் கூட்டம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரெண்டாவது முறையாக அவரை சுட்டுக்கொள்வதற்கான வாய்ப்பு தேடி அலைந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க எந்த இடத்துல வச்சு இந்த சம்பவம் நிகழ்ந்தது ட்ரம்ப்பினுடைய பதில் என்ன ட்ரம்பினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய எல்லான் மஸ்கினுடைய பதில் என்ன இந்த துப்பாக்கி ஏந்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய நபர்கள் யார் உக்ரைனுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தொடர்பாக ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய புகார் என்ன இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி பேச போகிறோம் இதெல்லாத்தையும் தாண்டி ஹவுதிகளுடைய அசாத்தியமான சாதனைகள் பற்றியும் இந்த வீடியோக்களில் நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஜான் வெஸ்லி ரவுத் பேர் சூப்பராக இருக்கப்பா அப்படின்னு கேட்டால் இவர் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட நபர்தான் தான் ஆனால் ரொம்ப இளமையாக தான் காட்சி அளிக்கிறாரு அவருடைய தாடியில் இருக்கக்கூடிய வெள்ளை முடி மட்டும்தான் அவர் வயதான மாதிரி தோற்றத்தோடு காண்பிக்கிறது இதெல்லாத்தையும் தாண்டி அவர் யாருன்னு கேட்டால் இவர் ஃப்ளோரிடாவில் ஒரு கோல்ஃப் அவருடைய சொந்த மைதானம் தான் அதுக்குள்ளே அவர் கோல்ஃப் விளாண்டுக்கிட்டு இருக்காரு யாருன்னா அடுத்த ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியாக ஆகிவிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ட்ரம்ப்பு முன்னாள் ஜனாதிபதி அப்படிங்கிற பட்டத்தோடு வளம் வரக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நபர் அவர் சிரிச்சாரு அப்படின்னா எட்டு ஊரும் வந்து திரும்பி பார்க்கும் எட்டு ஊர் மணமணக்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் பாட்டுகள்லாம் வந்து அவருக்கு அவர் நடந்து வரும்போது செட் கூடிய வகையில் தான் அவருடைய ஆக்டிவிட்டிலாம் இருக்கும் அந்தளவுக்கு டபிள்யூடபிள்யூஇில் கொடிக்கட்டி பறந்த மனுஷன் அமெரிக்காவில் பிரெசிடென்ட் ஆவார்னு யாருமே கனவு காணலை மறுபடியும் அவர் அதிபர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க உலகின் பெரும்பனம்பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மஸ்கெலாம் அவருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட நிலையில் பென்சில்வேனியாவில் ஏற்கனவே அவரை சுட்டு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தாங்க அப்படி இருந்தும் அவர் அதில் இருந்து தப்பிச்சுட்டார் அடுத்ததாக இப்போ ஃப்ளோரிடாவில் அவருடைய கோல்ஃப் மைதானத்திலேயே வச்சு ஒருத்தர் கொலை செய்ய முயற்சி இருக்காரு ரெண்டாவது அவர் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் கையில் வச்சுருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த துப்பாக்கியெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அந்த நபரை வந்து இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து சரியாக பாதுகாப்புலாம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சீக்ரெட் சர்வீஸும்பாங்க அமெரிக்காவில் அந்த சீக்ரெட் சர்வீஸ்னுடைய டைரக்டர் வந்து ஏற்கனவே வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு லேடி அவங்க வந்து இந்த பென்சில்வேனியாவில் நடந்த மீட்டிங்கில் ட்ரம்ப் சுடப்பட்ட போது அவங்க தான் வந்து அதுக்கு இன்சார்ஜ் இருந்தாங்க ஸோ அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களும் அஜாக்கிரதையாக இருந்ததாக சொல்லப்படுது நல்ல வேலை சொல்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தோஷப்படுறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் தான் இருக்காரு ஒரு ரிலேரோஸினுடைய தூரத்தில் தான் வந்து ட்ரம்ப்பினுடைய உயிர் வந்து மறுபடியும் தப்பிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து ட்ரம்ப் ட்ரம்ப்பினுடைய மகனை தொடர்ச்சியாக பேட்டியெல்லாம் கொடுத்த காட்சிகள்லாம் அரங்கேருச்சு நான் அமெரிக்காவுக்காக மறுபடியும் சேவை செய்வதற்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பேன் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் கமலா அரசு ட்ரம்ப் சுடப்பட்டதெல்லாம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க டக்குன்னு ஷாக்காகாதீங்க அவர் தப்புச்சாட்டாரு அப்படிங்கிறதுனால நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கமலா ஹாரிஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது போக எல்லான் மஸ்க் அவர்களும் சில வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்காரு அவர் போட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை உடனே ட்விட்டர்ல இருந்து அவர் நீக்கிட்டாரு ஆனாவும் மீடியாக்கள் வந்து அதை கேப்சர் பண்ணி வெளி உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அது என்ன அப்படின்னா ட்ரம்ப் மீது மட்டுமே துப்பாக்கிச்சூடு நடக்கிறது ஏன் கமலா ஹாரிஸ் மேலையும் பைடன் மேலையும் துப்பாக்கிச்சூடு நடத்தலை அப்படிங்கிற கேள்வியை கேட்டுவிட்டாரு இந்த கேள்வி நம்ம இந்தியாவில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கும் தம்பே அப்படின்னு எலான் மஸ்க்கை பார்த்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது காரணம் என்னென்னா இங்கே ப்ரைம் மினிஸ்டரை நோக்கி வந்து ஒரு அம்பு பாயுது அப்படின்னாலே அங்கே அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்வினைகள் பயங்கரமாக இருக்கும் எதிர்கட்சிகளே வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் அங்கே எப்படின்னா வித்தியாசமான அணுகுமுறை ஒரு தொழிலதிபர் நாட்டையே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காங்க இங்கே அம்பானிக்கு அதானிக்கும் என்ன மோடி வந்து ச சப்ளை பண்ணியிருந்தாலும் காசு செலவு பண்ணாலும் பேங்க்ல வந்து லோன் கொடுத்தாலும் அதிகாரம் அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் இருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க அமெரிக்காவில் இல்ல தொழிலதிபர்கள் தான் அமெரிக்காவையே வழி நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தெரியுது காரணம் என்னென்னா பைடனுக்கு உடம்பு சரியில்லாமல் எண்பது வயதுக்கு மேலே கடந்து எட்டு மணிக்குள்ளே அவர் தூங்க போனால் கூட அமெரிக்கா தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அமெரிக்காவோடைய ஃபாரின் பாலிசிலாம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை பேணி பாதுகாக்கிறது பிளிங்கன் அதுக்கப்புறம் உள்ளிட்ட நபர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து அந்த சிஸ்டம் இயங்கிகிட்ருக்குங்கிறது தான் குறிப்பாக வந்து இஸ்ரேலுக்கும் காசாவுக்கு இடையே நடந்து வரக்கூடிய போர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையே நடந்து வரக்கூடிய போரில் உக்ரைனுக்கு அதிகமான அளவில் நிதி கொடுக்கறதுல பைடனுடைய சைன் வாங்குறதுக்கு மட்டும்தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர மீதி எல்லாமே அந்த சிஸ்டம் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் இங்கே அமெரிக்காவினுடைய நிலை கேட் வித் பியூட்டி சைல்ட் கேட் அதோடு சேர்த்து ஒரு வார்த்தை வந்துச்சே ஆ சைல்ட்லஸ் கேட் லேடி இது யார் அவங்க குறிக்கிறாங்க அப்படின்னா வந்து டெய்லர் ஷூட் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாப் பாடகி அவங்க ட்ரம்ப்புக்கு எதிராக பேசக்கூடிய நிகழ்வுகள் கமலா ஹாரிஸ் ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் டெய்லர் ஷிஃப்ட்டுக்கு எதிராக ட்ரம்ப் இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அமெரிக்காவில் இன்றைக்கி தேர்தல் காலத்தில் பேசு பொருளாக மாறி ஒரு ஃபெமிலியனான ஒருத்தவங்க பக்கச்சுக்க கூடாது அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட வேலையை ட்ரம்ப் செய்கிறாரா அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப் வந்து இமிக்ரெண்ட்ஸை பற்றியே கவலைப்படல வெளியில இருந்து இங்கே அமெரிக்காவை வந்து அமெரிக்காவை வாழ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இமிகிரண்ட்ஸை பற்றியே அவர் கவலைப்படலை அப்படி இருக்கும்போது சொந்த நாட்டில் வந்து ஒரே ஒரு பூனையை வச்சு கையில் வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்த டெய்லர் சிப்ட்டை பார்த்தா பயந்துருவாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ட்ரம்பை சுட்டது யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வெறுமனை அம்பு மேலே மட்டும் பாயாதீங்க அதை எய்த வில் எங்கே அப்படின்னு தேடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ சுட்டவர் வந்து கையில் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சுருக்காருன்னா அவர் யாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் போய் கேட்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கிறிஸ்டோபர்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காராம் அவர் சொல்கிறாரு இல்லைங்க அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க என் குழந்தைகளெல்லாம் பார்த்து நல்லா பேசுவார் வைப்பார் அப்படிப்பட்டவர் வந்து இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சுருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அன்பானவர் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை இவர் வந்து இவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சோஷியல் மீடியா இவருடைய ஃபோன் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது அமெரிக்காவினுடைய அந்த சீக்ரெட் சர்வீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி வந்து பைடனை நேசிக்கக்கூடிய நபர் அதனால தான் இந்த வேலையை செஞ்சார் உக்ரைன் மீது அமெரிக்கா வந்து போர் தொடுக்கு உதவி கொடுக்கறது நல்ல விஷயம் பட் வந்து உக்ரைனுக்கு எதிராக ட்ரம்ப் இருப்பார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் இந்த வேலையை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு செஞ்சுருக்கார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே வந்து ரஷ்யா சைட்லேருந்து ஒரு பெரிய புகார் ஒன்று கிளம்பியிருக்கு டிமிட்ரி மெட்வடேவ் இவர் யாருன்னா ரஷ்யாவினுடைய முன்னாள் பிரசிடெண்ட்டு அவர் வந்து இப்போ வந்து புட்டினுக்கு ஆதரவாக அவருக்கு கீழ் நிலையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபீஸராக இருக்கார் ஸோ எக்ஸ் ரஷ்யன் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய இந்த டிமிட்ரி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ரொம்ப ஷாக்கான ரிப்போர்ட் தான் இது கீவில் இருந்து இந்த நபர் அனுப்பப்பட்டு இருக்கலாம் கீவினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இவர் ட்ரம்ப்பை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கலாம் சுடுவதற்கு முயற்சி செய்திருக்கலாம் அப்படிங்கிற புகார் சொல்லியிருக்காரு உக்ரைனில் இருந்து தான் இந்த தாக்குதல் வந்து ட்ரம்ப் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கு ஏன்னா உக்ரைன் போகிற நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ட்ரம்ப்பு தான் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடத்து வரக்கூடிய போரை நிப்பாட்டுறதுக்கு திறமையுடையவன் நான் தான் அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட நிலையில் போரை நிறுத்துவது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கொள்கைகளுக்கு எதிரானது போரை நடத்தினா மட்டும்தான் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் சேல்ஸ் ஆகும் ஸோ அமெரிக்காவினுடைய வணிகத்தையே பாதிக்கக்கூடிய வகையில் வந்து ட்ரம்ப் இருக்காருங்கிறதுனால வந்து இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அதுவும் உக்ரைன்லேருந்து இருந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு டிமிட்டரிப்பட்டாரும் ஒரு பெரிய அணுகுண்டை எப்போ அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறீங்க அணுகுண்டையை சேர்த்து போடுறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையாக பொய்யா அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியாது அந்த சுட்டு கொலை செய்வதற்கு திட்டமிட்ட நபர் வந்து யார் என்ன இது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இன்னும் அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்கா தனது பரம எதிரியாக இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் அதுக்கிட்ட அறுபது சதவீதம் யுரேனியன் பிஸ்னஸ்ஸை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் அதிகமான அளவில் சப்ளை பண்ணுறது யாருக்கு அப்படின்னா யுரேனியத்தை ஃப்ரான்ஸுக்கு ஃப்ரான்ஸினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் அறுபது சதவீத யுரேனியம் வந்து ரஷ்யா கொடுக்கக்கூடியது தான் ஸோ ஃப்ரான்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்துவதற்கு விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இப்போ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது இப்படி இருக்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் வருமானு தெரியாது ஆனால் இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாவும் ஹவுதிகளும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு மைல் தூரம் கரெக்டாக சொல்லணும்னா பதினொன்று புள்ளி அஞ்சு அதாவது மொத்தமே பதினொன்றரை நிமிஷத்துக்குள்ள சென்ட்ரல் இஸ்ரேலில் ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அந்த ஆயுதம் ஹைபர்சோனிக் மிஷை வந்து டேரெக்டாக ஹவுதியினுடைய இருந்து டேரெக்டாக இங்கே போய் விழுந்திருக்கு எங்களுடைய சக்தி என்னென்னு பார்த்தியான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹவுதிகள் திருவிழாவாக செங்கடலில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஸோ இந்த செய்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது ஹவுதிகள் செங்கடலில் ராஜ்யம் பண்ணுறாங்கிறதுனால அந்த ரூஸ் கப்பல் கூட அமெரிக்காவினுடைய கப்பல் கூட திருப்பி எடுத்துக்கிட்டாங்க போர்க்கப்பலையும் அடிச்சு கொண்டுறப்போறாங்கப்பா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுதிகளுக்கு பயந்து தொடர்ச்சியாக அமெரிக்கா செங்கடலையே காலை செய்து விட்டு போகிற நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிட்டாங்க ஈராக்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும்தான் இருக்காங்க இப்படி அமெரிக்கா உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிற்கிது பிரான்ஸும் இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக போக போகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க அமெரிக்க எலெக்ஷனுக்கு பிறகு ஸோ ஆட்சி மாற்றம் அமெரிக்காவில் நடந்துச்சு அப்படின்னா உலகின் பல்வேறு நாடுகள் ரஷ்யாவின் பக்கம் போய் நிற்கும் அது பிரிக்ஸு அப்படிங்கிற அந்த கூட்டணிக்கு பெரிய வலுவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஸோ ட்ரம்ப் அடுத்த அதிபராக மாறுவாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்க தேர்தலை தெரிஞ்சு போய்டும் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்